சிவகார்த்திகேயன் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கும் திரைப்படம் அமரன். இப்படத்தை ரங்கூன் படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியுள்ளார். இப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிகை சாய் பல்லவி நடித்துள்ளார். அமரன் திரைப்படத்தை கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. ஜி வி பிரகாஷ்குமார் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். வீர மரணமடைந்த ராணுவ வீரன் முகுந்தனின் வாழ்க்கையை மையமாக கொண்டு அமரன் திரைப்படம் தயாராகியுள்ளது. இப்படத்தின் டீசர் அண்மையில் நடிகர் சிவகார்த்திகேயனின் பிறந்த நாளையொட்டி ரிலீஸ் செய்யப்பட்டது. மிகுந்த வரவேற்பை பெற்ற இந்த டீசர் யூடியூபில் ட்ரெண்டாகி வரும் அதில் சர்ச்சைக்குரிய காட்சி இடம்பெற்றுள்ளதாக கூறி அப்படத்தை தடை செய்ய வலியுறுத்தி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் நேற்று போராட்டம் நடத்தப்பட்டது. தமிழகம் முழுவதும் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அமரன் பட ஹீரோ சிவகார்த்திகேயன், அப்படத்தின் தயாரிப்பாளர் கமல்ஹாசன், அதன் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி ஆகியோரை கைது செய்ய கோரி கண்டன குரல்களும் எழுப்பப்பட்டன. அது மட்டுமின்றி அவர்களது உருவ பொம்மையை சாலையில் எரிக்க முயன்றுள்ளனர். இதனை தடுத்து போலீசார் போராட்டக்காரர்களை கைது செய்தனர். அமரன் டீசரில் காஷ்மீர் மக்களையும் இஸ்லாமியர்களையும் தீவிரவாதிகள் போல் சித்தரிக்கும் காட்சிகள் இருப்பதாகவும் அதனால் இப்படத்தை தடை செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். அது மட்டுமின்றி ஒற்றுமையாக வாழும் இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கிடையே பகையை உண்டாக்கும் வண்ணம் அப்படத்தின் காட்சிகள் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் அமரன் படத்திற்கும் மேலும் ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே சிவகார்த்திகேயனின் எஸ்கேட் 23 படத்தில் வெளிமாநில அவுட்டோர் யூனிட் பயன்படுத்துவதாக எழுந்த புகாரில் எஸ்கேட் 23 படப்பிடிப்பு பாதியிலேயே நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படமும் சிக்கலில் சிக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இது போன்ற புது புது அப்டேட்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம ஐ தமிழ் திரை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.